அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக ஆர்சிபி அணியானவர்கள் எவ்வாறான வீரர்களை தக்கப்பித்துக் கொண்டு எந்தெந்த வீரர்களை வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியானவர்கள் இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே எந்தவிதமான வீரர்களை பெற்றுக்கொள்ளாமல் விட்டால் கூட அவர்களிடம் மிகச்சிறந்த ஒரு பிளேயிங் லெவன் காணப்படுகின்றது. எனவே அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான வீரர்கள் எவரினையும் அவர்கள் இம்முறை வெளியேற்றிக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படாது. எனவே இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திற்காக தங்களுடைய அணியிலே காணப்படுகின்ற வீரர்களிலே குறைந்தது மிக முக்கியம் இல்லாத 7 வீரர்களை வெளியேற்றி கொண்டு இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே அதற்கு சமமாக 2 மிக முக்கியமான வீரர்களையும் ஏனைய ஒரு சில இந்திய உள்ளூர் வீரர்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதற்கமைய அவர்களிடம் தற்பொழுது கையிருப்பாக 1,55,00,000 ரூபாய் என்கின்ற தொகையும் தற்பொழுது இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திற்காக 5 கோடி ரூபாய் என்கின்ற தொகை உயர்த்தி கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மொத்தமாக 6,55,00,000 ரூபாய் என்கின்ற தொகை காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் அவர்களிடம் காணப்படுகின்ற இந்திய வீரர்களிலே என்னை பொறுத்தவரையில் 4 வீரர்களை அவர்கள் வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் துடுப்பாட்ட வீரர்களாக காணப்படுகின்ற விராட் கோலி, டினேஷ் கார்த்திக், அஞ்சு ராபர்ட், சுயாஸ் பிரபுதேசை, ராஜர் படிட்டார் ஆகிய 4 வீரர்களையும் அவர்கள் இம்முறை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். கடந்த காலங்களிலே அஞ்சு ராபர்ட் போன்ற வீரர்கள் வெளியேற்றப்படுவார் என்பது தொடர்பான கருத்துக்களை நாமும் வெளிப்படுத்தியிருந்தோம். இருப்பினும் சமகால பகுதிகளிலே கிடைக்கப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் அஞ்சு ராபர்ட் 100 வீதம் தக்க வைத்துக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவே கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பந்து வீச்சாளர்கள் என்கின்ற அடிப்படையில் முகமது ராஜ், கர்ஷப் பட்டேல், சித்தார்த் குல், பி மிலின், ஆகாஷ்தீப் ஆகிய வீரர்கள் காணப்பட்டார்கள். இதிலே ஆகாஷ்தீப் மற்றும் சித்தார்த் குல் ஆகிய 2 வீரர்களையும் இந்த ஆர்சிபி அணியினர் இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக சகலதுர வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் சபா சகமட், மகிபா லேம்ரோர், ஏ கௌதம் ஆகிய வீரர்கள் காணப்பட்டார்கள். இதில் ஏ கௌதம் இந்த அணியிலிருந்து இம்முறை அவர்கள் விலக்கப்படுகின்ற ஒரு வீரராக காணப்பட்டார். அதனை அடுத்து சுழற்பந்து வீச்சாளர் என்கின்ற அடிப்படையில் கரண் சர்மா காணப்பட்டார். அவரையும் இம்முறை அவர்கள் அணியை விட்டு வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். மொத்தத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களிடம் காணப்பட்ட வீரர்களிலிருந்து சித்தார்த் குல், பி மிலின், ஏ கௌதம், கரண் சர்மா ஆகிய 4 வீரர்களையும் அவர்கள் வெளியேற்றி கொண்டு அதன் மூலமாக கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை அந்த ஏலத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்காக அவர்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதனை அடுத்து 8 வெளிநாட்டு வீரர்கள் காணப்படுகிறார்கள். அதிலே ஃபப் டூப்ளசி, ஃபின் அலைன் ஆகிய 2 வீரர்களையும் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டு வெளிநாட்டு சகலதுறை வீரர்களாக காணப்பட்ட பன்ரு கசரங்க, கிளென் மெக்ஸ்வெல், சேபன் ருதபோர்ட், டேவிட் பில்லி ஆகிய 4 வீரர்களிலே சேபன் ருதபோர்ட்டை மட்டும் அவர்கள் வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள். அதனோடு இணைந்தவாறு இந்த வெளிநாட்டு பகுப்பந்து வீச்சாளர்களாக காணப்படுகின்ற ஜோஸ் கஸ்லிபுட், ஜெசன் பெகன்ரூப் ஆகிய 2 வீரர்களிலிருந்து அவர்கள் ஜெசன் பெகன்ரூப்பை வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதனோடு இணைந்தவாறு ஒரு சில வேளை டேவிட் பில்லி போன்ற வீரர்களை கூட அவர்கள் வெளியேற்றிக் கொண்டு இம்முறை நடைபெற உள்ள ஏலத்திலே ஒரு மிகச்சிறந்த தரமான வீரரை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இவ்வாறு இவர்கள் வெளியேற்றுகின்ற வீரர்கள் மூலமாக என்னை பொறுத்தவரையில் 8 கோடி ரூபாய் என்கின்ற தொகையினைத்தான் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். ஏற்கனவே 6.5 கோடி ரூபாய் என்கின்ற தொகை இருப்பதன் காரணமாக அதிகூடியதாக ஆர்சிபி அணியானவர்கள் இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே 15 கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை கொண்டு அவர்கள் கையாண்டு கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அமையும் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்பட்டது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.